ജാൽപോദന വൈദ്യശാലി താതിമറ്റും ആശ്രിയെ ഉൾപ്പെടെ ആറു പേർക്ക് കൊറോണ തൊട്ടുറുതി മാഹാണ സുവാധാര പണിപ്പാളർ തഹവൽ ജാൽപോദന വൈദ്യശാലിയിൽ 413 പേർക്ക് ഇന്ന് നടത്തപ്പെട്ട PCR പരിശോധനയിൽ ആറു പേർക്ക് കൊറോണ തൊട്ട് ഉറുദിപ്പെടുത്തപ്പെട്ടുള്ളതാക മാഹാണ സുവാധാര പണിപ്പാളർ വൈദ്യ കലാനിധി ആകേദീശ്വരൻ കൂറിയുള്ളാർ ഇതൻപടി ജാൽപോദന വൈദ്യശാലിയിൽ 2 പേർക്ക് തൊട്ടുറുതിയാകിയുള്ളത് ഒരുവർ പോദന വൈദ്യശാലയെ കടമയാറ്റും പെൺതാതിയ ഉദ്യോഗസ്ഥർ മറ്റും തൊറ്റു അറിയുറികളുടെ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 79 வயது மூதாட்டி மேலும் சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆசிரியர் ஒருவருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ஜாழ் மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேருக்கு தொற்றுறுதியாகி உள்ளது. அவர்களில் ஒருவர் மல்லாவியில் இடம்பெற்ற மரண சடங்கிற்கு சென்று வந்தவர். மற்றைய ஒருவர் சிறை கைதி. மேலும் ஒருவர் கொழும்பு சென்று திரும்பியவர் என கூறியிருக்கும் மாகாண சுகாதார பணிப்பாளர் 6 பேருக்கு தொற்றுறுதி உள்ளதாக கூறியுள்ளார். ஜாலில் நள்ளிரவில் வீட்டுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்த மர்ம கும்பல். ஜால் நகரில் நள்ளிரவு வேளையில் வீடு புகுந்து இனந்தெரியாத கும்பலொன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. ஜால் நகரில் உள்ள வீடொன்றுக்குள் மோட்டார் சைக்கிளில் வாள்கள் கத்திகளுடன் வந்த கும்பலொன்று வீட்டின் ஜன்னல்களை அடித்து நொறுக்கி வீட்டிலிருந்த மோட்டார் வாகனம் உட்பட பல பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். இதற்கும் மேலதிகமாக வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதலையும் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளனர். இதனால் அச்சமடைந்த வீட்டுக்காரர்கள் ஜாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெணியின் உதவியுடன் தேடப்படும் பெண்ணின் தலை. சந்தேக நபரின் வீடு உள்ள பகுதியில் இரத்தக்கரைக்கு ஒத்த அடையாளம். பயணப்பையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தலையை தேடி தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கையில் தற்போது பெணி என்ற மோப்ப நாய் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறித்த பெண்ணின் தலை தேடி சந்தேக நபரான உப போலீஸ் பரிசோதகரின் வீடு அமைந்துள்ள பகுதியில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. படல் கும்புற 5 தூண் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையின் போது போலீஸ் நாய் பிரிவின் பெணி என்ற நாயை ஈடுபடுத்தி தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அப்பகுதியிலிருந்து வாழை தோட்டம் ஒன்றில் இரத்தக்கரைக்கு ஒத்த அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதேவேளை குறித்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக டேம் வீதி போலீஸ் பொறுப்பதிகாரி, ஆட்டுப்பட்டி தெரு போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 8 பேர் கொண்ட விசேட போலீஸ் குழு ஒன்று களமிறக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட குழுவானது விசாரணைகளுக்காக நேற்று கொழும்பிலிருந்து புத்தள நோக்கி சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. இதேவேளை சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் சந்தேக நபர் பயணித்த இடங்களில் இருந்து இதுவரை கிடைக்கப்பெற்ற CCTV காணொளிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும். அதேவேளை குறித்த நபர் சென்றுள்ள ஏனைய இடங்களிலும் CCTV காணொளிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கொலை செய்யப்பட்ட பெண் மற்றும் சந்தேக நபர் தங்கியிருந்த இடத்தில் ஹங்வெல்ல போலீசாரால் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பை மிரட்டிய இந்திய விமானப்படை. காட்டுநாயக்க விமானப்படை தளம் மட்டுமின்றி கொழும்பு வான்பரப்பும் கூட கடந்த வாரம் முழுவதும் இந்திய விமானப்படை மையமாகவே காணப்பட்டது. இந்திய விமானப்படையின் கிரண் MK2 பயிற்சி விமானங்கள், தேஜஸ் போர் விமானங்கள், தேஜஸ் பயிற்சி விமானங்கள், துருப் ஹெலிகாப்டர்கள், C-130 மற்றும் C-17 குளோப் மாஸ்டர் விமானங்கள் மற்றும் இந்திய கடற்படையின் டோனியர் விமானம் என்று 25 இந்திய விமானங்கள் காட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் தரித்து நின்ற காட்சி அதனை இலங்கை விமானப்படையின் தளமாக அல்லாமல் இந்திய விமானப்படையின் தளம் போலவே மாறியிருந்தது. இப்போது இலங்கை விமானப்படையிடம் உள்ள போர் விமானங்கள் அல்லது பயிற்சி விமானங்களின் எண்ணிக்கையை விட கூடுதலான இந்திய போர் விமானங்கள் கட்டுநாயக்கவில் தரித்து நின்றன. இலங்கை விமானப்படையின் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இடம்பெற்ற விமான சாகச கண்காட்சியில் பங்கேற்றவே இந்திய விமானப்படையின் இந்த பாரிய அணி கட்டுநாயக்கவில் தரித்திருந்தது. சுதந்திரம் பெற்ற பின்னர் இந்தியா தனது விமானப்படையின் அதிகளவு போர் விமானங்களை ஒரே நேரத்தில் வேறொரு நாட்டின் தளத்தில் தரித்து நிறுத்தியது இதுதான் முதல் முறை. இலங்கை விமானப்படையின் 50வது ஆண்டு விழா 2001 ஆண்டு கொண்டாடப்பட்ட போது இந்திய விமானப்படை விமானங்கள் சில இங்கு வந்து விமான சாகசத்தில் ஈடுபட்டன. அதற்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் முக்கியமானதொரு தருணத்தில் இந்தியா தனது மிகப்பெரிய விமானாணியை இலங்கைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. இந்திய விமானப்படையின் இந்த பெரிய அணி இலங்கை விமானப்படை தளபதியின் அழைப்பின் பேரில் தான் இங்கு வந்தது.
என்றாலும் இந்தளவு பாரியதொரு அணியை அனுப்பி வைக்கும் விடயத்தை தீர்மானிக்கும் பொறுப்பில் இருந்தது இந்தியாவே என்று தெரிகிறது. இந்தளவு விமானங்களை கொழும்பில் அணிவகுத்து செல்ல வைத்ததன் மூலம் இந்தியா சில விடயங்களை குறிப்பால் உணர்த்தி இருக்கிறது. இன்னும் சில இலக்குகளை அடைவதற்கான கதவுகளையும் திறந்து விட்டிருக்கிறது. இந்தியா அனுப்பி வைத்த போக்குவரத்து விமானங்களை தவிர்த்த ஏனைய 23 விமானங்கள் மற்றும் ஹெலிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை. இது இந்திய விமானப்படையின் பலத்தை கொழும்புக்கு மட்டுமின்றி சிங்கள மக்களுக்கும் காட்டுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம். ஏனென்றால் இந்தியா தொடர்ச்சியாக சிங்கள தேசியவாத அரசியல்வாதிகளும் பௌத்த பிக்குகளும் அண்மைக்காலமாக வெளிப்படுத்தி வந்த கருத்துக்கள் புதுடெல்லியை கோபப்படுத்தும் வகையிலேயே அமைந்திருந்தன. இந்தியாவை அலட்சியம் செய்யும் வகையிலேயே இலங்கை அரசாங்கத்தின் நகர்வுகளும் காணப்பட்டன. கிழக்கு கொள்கலன் முனைய விவகாரம் போன்ற விடயங்களில் இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாட்டை கூட தூக்கி வீசுவதற்கு தற்போதைய அரசாங்கம் துணிச்சலை பெற்றிருந்தது. இவ்வாறாக இந்தியா தனது பலத்தை இலங்கைக்கு காண்பிப்பதற்கான தருணத்தை எதிர்பார்த்திருந்த நிலையில்தான் விமானப்படை தளபதியின் அழைப்பு அதற்கு சாதகமானதாக அமைந்தது. இலங்கைக்கு தனது பெரியதொரு விமானங்களின் அணியை அனுப்பி வைத்த இந்தியாவின் இந்த நகர்வை இலங்கை அரசாங்கமோ சீனாவோ கூட எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. கிழக்கு கொள்கலன் முனையத்துக்குள் இந்தியாவின் நுழைவை தடுத்துவிட்ட திருப்தியில் இருந்த சீனாவுக்கு கொழும்பு துறைமுக நகரத்துக்கு மேலாக அங்குமிங்கும் பறந்து குத்தியும் எழுந்தும் கரணமளித்தும் சாகசம் செய்த இந்திய விமானப்படையின் விமானங்கள் நிச்சயம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். இந்தியா தனது வல்லமையை காட்டுவதற்கான வாய்ப்பாக மாத்திரம் இந்த விடயத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இந்தியா தனது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்களை வெளிநாடுகளுக்கு விற்கவும் விரும்புகிறது. அதற்கு பெரியதொரு இலக்கையும் நிர்ணயித்திருக்கிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானங்கள் இப்போது நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இந்திய விமானப்படையிலும் இணைக்கப்பட்டு வருகிறது. இலங்கை விமானப்படைக்கு பாகிஸ்தானிடம் இருந்து JF-17 போர் விமானங்களை வாங்க முற்பட்ட போது அதனை இந்தியா தடுத்து நிறுத்தியது. அதற்கு பதிலாக தேஜஸ் போர் விமானங்களை விற்கவும் இந்தியா முற்பட்டது. ஆனால் அது பாகிஸ்தான் சீன கூட்டு தயாரிப்பான தேஜஸ் 17 போன்ற போர் விமானத்தை விட தொழில்நுட்ப தரம் குறைவானது என்று இலங்கை வாங்க தயங்கியது. ஆனால் தற்போது இந்தியா தனது தேஜஸ் போர் விமானத்தை நவீனமயப்படுத்துகின்றது. அதன் தொழில்நுட்பங்கள் உயர்த்தப்பட்டு தேஜஸ் 17 போர் விமானத்தையும் விட சிறந்த தொழில்நுட்ப தரத்தை பெற்றிருக்கிறது. இந்த விமானத்தின் தேஜஸ் போர் விமானங்கள் உள்ளிட்ட விமானங்களை உற்பத்தி செய்யும் ஹிந்துஸ்தான் ஏரோநோட்டிக்ஸ் நிறுவனம் இலங்கை உள்ளிட்ட சில நாடுகளில் தமது விநியோக தளங்களை அமைக்கின்ற திட்டத்தையும் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான திட்டத்தை செயற்படுத்துவதற்கான ஒரு முன்னோடி நடவடிக்கையாக கூட இந்தியா இதனை பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இலக்கு இலங்கை அனுமதிக்குமா இல்லையா என்ற கேள்விகள் இருக்கின்றன. எவ்வாறாயினும் இலங்கைக்கு பெரியதொரு விமான அணியை அனுப்பி வைத்துள்ளதன் மூலம் இலங்கையே தனது முதன்மை பாதுகாப்பு பங்காளி மாத்திரம் எடுத்து இந்தியா கூறவில்லை. அதற்கும் அப்பால் பாதுகாப்பு ஒத்துழைப்பு என்று வரும்போது தன்னை கடந்து சென்றுவிட முடியாது என்பதையும் தான் வெளிப்படுத்தியிருக்கிறது. ஜாலில் பணியாற்றும் போலீஸ் அதிகாரியால் தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண். போலீஸ் அதிகாரியுடன் பேஸ்புக் கூடாக ஏற்பட்ட தொடர்பு காரணமாக திருமணமான இளம்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கிராண்ட் பாஸ் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போலீஸ் அதிகாரியை 26 வயதான பிரபா ஜனதாரி என்ற பெண் திருமணம் செய்து கொண்டார். குறித்த போலீஸ் அதிகாரி வக்கிரமான ஆசைகள் கொண்டிருந்த நபர் என உயிரிழந்த பெண்ணின் தாய் குற்றம் சுமத்தியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் போலீஸ் அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள போதிலும் அதற்கு எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். குற்றம் சுமத்தப்பட்ட குறித்த போலீஸ் அதிகாரி தற்போது காங்கேசந்துறை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வருகின்றார். இது தொடர்பில் குறித்த தாயார் கருத்து வெளியிடும் போது, கடந்த வருடம் மார்ச் மாதம் குறித்த போலீஸ் அதிகாரிக்கும் எனது மகளுக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பின்னர் கணவர் அவரை சித்திரவதை செய்ய ஆரம்பித்து விட்டார். அச்சுறுத்தல் விடுத்து என்னிடம் பேசுவதற்கு தடை விதித்துள்ளார். எனது மகளுக்கு என்னிடம் பேச சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. ரகசியமான வாட்ஸ்அப் ஊடாக அழைத்த மகள் இவருடன் வாழ முடியவில்லை, என்னை மிகவும் மோசமான முறையில் கொடுமைப்படுத்துகின்றார் என கூறினார். தற்கொலை செய்து கொள்வதற்கு 4 முறை முயற்சித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் 24 தேதி மகள் 4வது முறை மேற்கொண்ட முயற்சியில் உயிரிழந்துள்ளார். பலமுறை போலீசாரிடம் முறைப்பாடு செய்தேன், எனினும் உரிய பதில் கிடைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கட்சியில் இருக்கும் போது எதுவும் கதைக்க முடியும் பிள்ளையான். எதிர்கட்சியில் இருக்கும் போது எதுவும் கதைக்க முடியும், கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதைத்தான் செய்கின்றார்கள் என மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். பாசிக்குடாவில் உல்லாச விடுதிகள் அமைக்க பிள்ளையான் காணி வழங்கினார் என்று கடந்த ஆட்சியில் எதிர்கட்சியிலிருந்து கூக்குரல் விட்ட ஒருவர் தற்போது ஆளும் தரப்பில் ராஜாங்க அமைச்சராக உள்ளார். அவரால் கடந்த காலத்தில் கூறியது போல் இப்போது கூற முடியாது
எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் 5 வீடுகள் அமைக்கும் திட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பேத்தாளையில் முதலாவது வீட்டுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கோவிட் பிரச்சினைக்கு மத்தியில் அரசாங்கம் தமது கடமைகளை சரியாக செய்து வருகின்றது. இங்கு வீடுகள் அமைக்கும் திட்டத்தினை வழங்கிய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த அரசாங்கம் வீட்டு திட்ட கிராமங்களை உருவாக்கியது. அதில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. அதிலும் வசதி படைத்தவர்களுக்கு வழங்கியதாக முறைப்பாடுகள் காணப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் குடிசை வீடுகளில் உள்ளவர்களை இனங்கண்டு வீடுகளை வழங்கி வருகின்றது. எனது மாவட்டத்தில் குடிசை வீடுகள் இருக்கக்கூடாது என்று ஆசைப்படுகின்றேன். இதற்காகவே அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுகின்றோம். எதிர்கட்சியில் இருக்கும் போது எதுவும் கதைக்க முடியும். சாணக்கியன் அதை செய்கின்றார். வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தினை பற்றி பேசுகின்றார். மீன்பிடி துறைமுகம் ஜாரது ஆட்சியில் கட்டப்பட்டது. அதன் வரலாறு என்ன என்று அவருக்கு என்ன தெரியும்? அதே போன்று தான் கடந்த ஆட்சியில் எதிர்கட்சியில் இருந்த இப்போதைய ராஜாங்க அமைச்சர் கூறினார், பாசிக்குடாவில் உல்லாச விடுதிகள் அமைக்க பிள்ளையான் காணி வழங்கினார் என்று தனது அரசியலுக்காக பேசித்திருந்தார். தற்போது ஆளுந்தரப்பில் இருக்கின்றார். இப்போது அவர் ஆரம்ப காலத்தில் பேசியதை போல் எதிர்ப்பு அரசியல் செய்ய மாட்டார், செய்யவும் முடியாது. அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். மக்களுக்கு எமது அரசியல் காலத்தில் என்ன செய்துள்ளோம் என்பதுதான் முக்கியம். தேத்தாளை கிராமம் கடந்த கால நல்லாட்சி அரசாங்கத்தில் கவனிக்காமல் உள்ளதால் வடிகான் வசதியின்மை காரணமாக இங்கு டெங்கு தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. ஒருவர் மரணமடைந்தும் உள்ளார். கோவிட் தொற்றில் எமது பகுதியில் மரணம் ஏற்படவில்லை, டெங்கினால் மரணம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை பிரதேச செயலாளர் கோ தனபால சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட முகாமையாளர் கே ஜெகநாதன், வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர் சோபா ஜெயரஞ்சித், வாழைச்சேனை பிரதேச சபை உறுப்பினர்கள், செயலக உத்தியோகத்தர்கள், தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொழும்பில் ஜுவதியை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட போலீஸ் அதிகாரிக்கு ஏற்பட்ட நிலை. கொழும்பு டேம் வீதியில் ஜுவதியை கொலை செய்து பயணப் பையொன்றில் தலையில்லா உடலை வைத்து சென்ற சந்தேக நபரான தற்கொலை செய்து கொண்ட போலீஸ் அதிகாரியின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன தெரிவித்தார். அத்துடன் போலீஸ் அதிகாரியின் உடலுக்கு போலீசியருடையே அணிய வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் வழக்கொன்றில் சந்தேக நபராக காணப்படும் போலீஸ் அதிகாரியொருவர் இறந்துவிட்டால் அல்லது தற்கொலை செய்து கொண்டால் போலீசியருடைய அணிவிக்கப்பட்டு இறுதி சடங்கின் போது போலீசாரால் கௌரவ மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஜாழ் கிளிநொச்சி அரசு அதிகாரிகளுக்கு மிரட்டல், டக்ளஸ் குற்றச்சாட்டு. ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் அரசு அதிகாரிகள், சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவரின் பெயரால் மிரட்டல் விடுப்பதாகவும் அழுத்தம் கொடுப்பதாகவும் பல முறைப்பாடுகள் எனது கவனத்துக்கு கொண்டுவரப்படுகின்றன. இதனை ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு செல்ல உள்ளேன் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிகாரிகள், சமுத்தி உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவரின் பெயரால் அவரின் இணைப்பாளர்கள் எனப்படுவோர் மிரட்டல் விடுக்கின்றனர் எனவும் அழுத்தம் கொடுக்கின்றனர் எனவும் பல முறைப்பாடுகள் எனது கவனத்துக்கு கொண்டுவரப்படுகின்றன. அவ்வாறான அநாகரிகமான செயற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவருக்கு தெரிந்து நடக்கின்றதா, தெரியாமல் நடக்கின்றதா என்பது தொடர்பாக அவருடன் கலந்துரையாட உள்ளேன். அவருக்கு தெரியாமல் நடக்குமாக இருந்தால் இவ்வாறான அநாகரிகமான செயலை அவர் கட்டுப்படுத்த வேண்டும். மாறாக அவருக்கு தெரிந்துதான் அரசு அதிகாரிகளுக்கான மிரட்டலும் அழுத்தங்களும் அவரது இணைப்பாளர்களால் விடுக்கப்படுமானால் அது தொடர்பில் ஜனாதிபதியுடனும் பிரதமருடனும் பேசி முடிவொன்றை காண்பேன். ஜாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, கிளிநொச்சி அதிகாரிகளிடமும் அழுத்தங்கள் பிரயோகித்திருக்கின்றனர். எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை ஜாழ் மாவட்ட அரசு அதிபரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு ஆலோசனை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் சிரேஷ்ட அதிகாரியான கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் ஜாருடைய ஆலோசனையும் கேட்கும் அவசியம் தனக்கு இல்லை என்று தகுந்த பதில் அளித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மக்களால் தொடர்ச்சியாக தெரிவு செய்யப்பட்டு சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சிரேஷ்ட அமைச்சராகவும் இருக்கின்ற என்னை இந்த மக்களிடம் இருந்து சந்தித்தனத்தால் பிரித்துவிட முடியாது. நான் தூரத்தே இருந்து வேடிக்கை பார்த்துவிட்டு, அதாவது ஒரு பொம்மையாக இருந்துவிட்டு அரசியலுக்குள் வரவில்லை. பல நெருப்பார்களை கடந்தே தமிழ் மக்களின் அரசியலுக்குள் வந்தவன் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
ஜனாதிபதி கோட்டபாயவின் முடிவில் மாற்றமில்லை அதிரடி நிலைப்பாட்டை அறிவித்தார் தமிழ் அடிப்படைவாத பிரிவினைவாத பயங்கரவாதமும் இஸ்லாம் மதவாத அடிப்படைவாதமும் தலை தூக்க தமது அரசாங்கம் இடமளிக்க மாட்டாது என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்தார் கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்தின் மற்றொரு கட்டம் கொரோனாக்கள் கிரிபாவர் வேரக்கலவில் நேற்று ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு அப்போது ஆட்சியில் இருந்த அரசாங்கமும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் பொறுப்பு கூற வேண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படாததால் அவ்வாறான நிலை ஏற்பட்டமை ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெளிவாகிறது இலங்கையில் 100க்கும் மேற்பட்ட ஐஎஸ் ஆதரவாளர்கள் இருப்பதுடன் ஐஎஸ் தெற்காசியாவில் காட்டுத்தீ போல் பரவி வருகின்றனர் இன மற்றும் மத முரண்பாட்டை தூண்டுவதனை தடுப்பதற்கு சட்டவரையறை தயாரிக்கப்பட வேண்டியதன் தேவை இன்று உணரப்பட்டுள்ளது எனினும் துரதிருஷ்டவசமாக முன்னாள் பிரதமர் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசாங்கம் அதனை செய்ய தவறிவிட்டது என்றார் ராஜபக்ச குடும்பத்தின் கைகூலியாக பிரபல தமிழ் கட்சி நிகழ்ச்சி நிரலின் பின்னணியில் ஜார் அரசின் நிகழ்ச்சி நிரலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்யப்படுவதாக ஜாழ் மாநகரசபை முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய தினம் ஜாழ் மாநகரசபையில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மணிவண்ணன் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப ஜாழ் மாநகரசபையினை கலைத்து அரசிற்கு சார்பாக இந்த மாநகரசபையை பொறுப்பேற்பதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மஹிந்த ராஜபக்சவின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப செயற்பட்டு வருகின்றனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 2015 மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் குறித்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என தெரிந்தவர்கள் அதேபோல் 2019 ஜனாதிபதி தேர்தலிலும் கோட்டபாய ராஜபக்சவை வெல்ல வைப்பதற்காக பல பிரயத்தனங்கள் செய்தவர்கள் தற்போது மாநகரசபையினை கலைப்பதற்காக மஹிந்த குடும்பத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப அவர்களின் கைகூலியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சிலர் செயற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்